கட்டத்தில் அண்ணாமலை மாற்றப்பட போகிறாரா தமிழ்நாடு பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் அவருடைய பயணத்தின் போது எனக்கு கிடைத்த தகவலின்படி எந்த விதமான மாற்று ஏற்பாடும் செய்யப்படும் என்று நான் கருதுகிறேன் மூன்று பிரதான அணிகள் ஏற்கனவே சீமானையும் சேர்த்தால் நான்கு முனை போட்டி தமிழக தேர்தல் களம் சந்தித்திருக்கிறது இப்போது விஜய் வந்த பிறகு அவர் தலைமையில் ஒரு அணி வந்தால் சீமான் அந்த அணியில் இல்லாவிட்டால் ஐந்து முனை போட்டியாகும் ஐந்து முனை போட்டி ஏற்படுகிற பொழுது கடுமையான வாக்குச்சுதறல் ஏற்படும் இன்றைய தேதியில் கூட்டணியை பிடித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கா அதிமுக தான் இருக்கிறது வேறு யாரும் இல்லை இருக்கிறவர்களை திருப்திப்படுத்தி கூட்டணியை உறுதி செய்து கொண்டால் திமுக தான் வலிமையான கூட்டணி வேறு கூட்டணி அதை மேட்ச் செய்ய முடியாது கற்பனையில் இருக்கிறார் எடப்பாடி ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது எப்போ ஒரு தான் ஆட்சிக்கு என்று நினைக்கிறார் ஆட்சி மீது அதிருப்தி இருப்பது உண்மை ஒழுங்கு மோசமாக இருக்கிறது சொத்துவரி மின்கட்டண உயர்வு ஏற்பட்டிருக்கிறது உண்மை ஆனால் இதை பேலன்ஸ் செய்கிற அளவுக்கு சில நல்ல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உயர்வு கிடைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பலர் வலியுறுத்துகிறார்கள் அதற்கு காரணம் அவர்தான் அடுத்த தலைவராக உருவாக்கப்படுகிறார் இவர்கள் குரல் எழுப்பதற்கு நோக்கம் சொல்லணும் இவர்கள் வந்து காக்கா பிடிக்கிற நோக்கத்தோடு சொல்றாங்களே தவிர அப்படியே அவர் மீது தீவிர பற்று காரணமா சொல்ற அமைச்சர் ரகுபதி திராவிட மாடலுக்கு முன்னாடி ராமர் சொன்னாரு ஆனா அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ராமர் என்பதை ஒரு கற்பனை பாத்திரம் பேசுகிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலோ குஜராத்தில் போய் கூட்டம் போட்டு ராமர் ஒரு கற்பனை பாத்திரம் என்று பேசக்கூடிய துணிச்சல் திமுகவின் எந்த தலைவருக்காவது இருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன் ஆனந்த அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிக துக்ல ரமேஸ்ள்ளார் வணக்கம் ரமேஷ் சார் வணக்கம் தொடர்ச்சியாக பாஜக ஒரு மிகப்பெரிய சர்ச்சை அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய உயர் படிப்புக்காக லண்டன் போகிறாரு ஸோ இந்த சமயத்தில் பாஜகவுடைய தலைவர் மாற்றப்படலாம் அதாவது அண்ணாமலைக்கு பதிலாக ஒரு புதிய தலைவர் மாற்றப்படலாம் இல்லை ஒரு சில பேர் அடிப்பட்டுக்கிட்டே இருக்கு அதனால சார் ஒரு வதந்தியாகவே கடந்த ஒரு சில நாட்களாக போய்கிட்டு இருக்கு இன்னும் சில அண்ணாமலை மாற்றப்பட போகிறாரா தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் என்கிற அந்த கோர்ஸுக்காக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற குறிப்பிட்ட சிலரில் ஒருவராக இருக்கிறார் அதுவே ஒரு பெருமிதத்துக்குரிய விஷயம் என்று நான் பார்க்கிறேன் அந்த பயணத்தை அவர் மேற்கொள்வது உறுதியாகி இருக்கிறது அதில் வந்து ஒரு சந்தேகங்கள் இருந்தன நான் நேற்று தினம் ஒன்று ரெண்டு பேரோடு பேசிய வகையில் அவருடைய பயணம் உறுதியாகி இருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலே அவருடைய பயணத்தின் போது எந்த விதமான மாற்று ஏற்பாடும் செய்யப்படும் என்று நான் கருதவில்லை எனக்கு கிடைத்த தகவலின்படி அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து மாநில தலைவராக நீடிப்பார் இங்கே இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பார்வையாளர்களுடைய கலந்தாலோசனை தேவைப்பட்டால் அந்த கலந்தாலோசனையை பெற்று இங்கே இருக்கக்கூடிய கட்சி விவகாரங்களை கவனித்துக் கொள்வார்கள் அண்ணாமலை அவர்கள் அநேகமாக நவம்பர் மாத கடைசியில் அல்லது டிசம்பர் மாதம் திரும்பி வருவார் என்று நான் அறிகிறேன் ஓகே அதற்குள் பெரிய அர்ஜென்சி இங்கே தோன்றிவிடும் என்று நான் பார்க்கவில்லை மாநில நிர்வாகிகளை கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளும்படி மாவட்ட செயல நிர்வாகிகளிடம் கட்சியை வலுப்படுத்துகிற பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும்படி அவர் திருப்பூரில் நடந்த மிக விரிவான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசியிருப்பதாக அறிகிறேன் ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணிகளில் இங்கே தோல்வி ஏற்படும் என்று நான் கருதவில்லை அதற்காக அவரை மாற்றிவிட்டு வேறொரு நியமிப்பது என்பது தவறான சமீக்கைகளுக்கு வழிவகுத்துவிடும் அதற்கான வாய்ப்பு இருப்பதாக நினை நான் நினைக்கவில்லை ஓகே சார் அண்ணாமலை நீடிப்பார் என்று நான் திடமாக நம்புகிறேன் ஓகே சார் இந்த மூன்று மாத காலங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் இருக்க மாட்டார் ஸோ கட்சியுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி அது ஒரு பொறுப்பு குழுவோ அல்லது ஒரு செயல் தலைவர் மாதிரியான எந்த ஒரு இதுவுமே பாஜக செய்ய போவது இல்லையா அண்ணாமலை தான் கண்ட்ரி ஆவாரா அந்த மூன்று மாத காலம் அண்ணாமலை அவர்கள் அங்கிருந்தே தமிழக முக்கிய பிரச்சனைகள் சம்பந்தமாக அறிக்கைகள் வெளியிட முடியும் அல்லது ஆலோசனைகள் கூறி கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒவ்வொருவரிடம் சொல்லி ப்ரெஸ் ப்ரீஃபிங் தேவைப்பட்டால் ஓகே ப்ரெஸ் பிரீஃபிங் செய்வதோ அல்லது அறிக்கை வெளியிடுவதோ அவர் மேற்கொள்ள முடியும் ஆகவே இது ஒன்றும் பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமல்ல ஏற்கனவே தமிழக பாஜக தலைமையர் தலைவியின் பொறுப்பில் ஒருவர் இல்லாமல் ஏழு எட்டு மாதங்கள் ஒரு நிலைமை இருந்திருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்கள் ஆகவே அண்ணாமலைக்கு பதிலாக ஒருவர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு என்றுதான் நான் பார்க்கிறேன் ஓகே சார் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போன சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களும் டெல்லிக்கு போனதாக தகவல் அதே சமயம் டெல்லி தலைமை கிட்ட அண்ணாமலை தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் உண்மையா சார் இந்த செய்திக்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்றபோது பாரதிய ஜனதா தலைவரிடம் தனது லண்டன் பயணம் குறித்து தெரிவித்து அதற்கான அனுமதி கோரி கடிதம் அளித்தாரே தவிர ராஜினாமா கடிதம் அளிக்கவில்லை அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது என்று எனக்கு நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல் ஓகே சார் இருந்தாலும் தமிழ்நாடு பாஜகவில் சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதே போல் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலை மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க ஒரு ஒரு வெறுப்பு ஒரு மேலே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் இன்சரி இன்ஃபர்மேஷன் இருக்குது அது உண்மையா சார் உள்ள சக்திகள் இத்தகைய வதந்திகளை விதைத்து கொண்டிருக்கின்றன ஒரு பெரிய கட்சியில் ஒருவர் ஒரு பொறுப்புக்கு வந்து அவர் குறுகிய காலத்தில் புகழ் பெறுகிற போது குறுகிய காலத்தில் அவருக்கு பதவி கிடைக்கிறது குறுகிய காலத்திலேயே அவர் புகழ் பெறுகிறார் என்னும்போது இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேருக்கு லேசான மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் அது அதிருப்தி அவரை நீக்க வேண்டும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு சித்தரிப்புகள் நடைபெறுகின்றன தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு ஆரம்ப காலத்திலிருந்து பல்வேறு தலைவர்கள் பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள் ஆனாலும் கூட கடந்த இரண்டு ஆண்டுகளில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அரசியல் அரங்கில் மையப்புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தியதில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக ஆக்கபூர்வமான வலிமையான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்படக்கூடியவர் அண்ணாமலை தான் என்கிற கருத்து பல ஊடகவியலாளர்களால் ஏற்கப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இளைஞர்களை திருப்பி இருப்பதில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது ஆகவே அவரது வளர்ச்சி என்பது பெரிதாக பார்க்கப்படுகிற போது இயல்பாகவே சிலருக்கு அந்த அளவுக்கு தங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்கிற அதிருப்தி இருக்கலாம் அல்லது மனக்குறை இருக்கலாம் ஆனால் அதன் காரணமாக பிரச்சனை கட்சிக்குள் பிரச்சனை என்று பூதாகரமாக சித்தரிப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஓகே சார் சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு அதில் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்களும் பல முறை சொல்லிருக்கீங்க எப்படி சார் கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கான சாத்தியமே இல்லாத மாதிரி தெரியுது சார் அது உங்களுக்கு தெரிகிறது எனக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது எப்படி சார் திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது இன்றைய தேதி வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அணியில் ஒன்று ரெண்டு கட்சிகளுக்கு சில மன வருத்தங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த கூட்டணி விட்டு வெளியே வருகிற அளவுக்கு அந்த வருத்தங்கள் இல்லை ஆகவே தமிழக அரசியலில் மூன்று அணிகள் என்று நாம் வைத்துக் கொண்டால் இன்றைய தேதி வரை நடிகர் விஜய் இன்னும் வரவில்லை இன்றைய தேர்ஜி வரை தமிழக அரசியலில் மூன்று பிரதான அணிகள் இருக்கின்றன ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி மற்றொன்று அதிமுக தலைமையிலான அணி மற்றொன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அணி சீமான் நான்காவதாக சீமான் இருக்கிறார் அவர் தலைமையிலே அணி இல்லை அதற்காக அவரை நான் நான்காவதாக சொல்லுகிறேன் மூன்று பிரதான அணிகள் ஏற்கனவே சீமானையும் சேர்த்தால் நான்கு முனை போட்டி நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி அந்த தமிழக தேர்தல் களம் சந்தித்திருக்கிறது இப்போது விஜய் வந்த பிறகு அவர் தலைமையில் ஒரு அணி வந்தால் சீமான் அந்த அணியில் இல்லாவிட்டால் ஐந்து முனை போட்டியாகும் ஐந்து முனை போட்டி ஏற்படுகிற பொழுது கடுமையான வாக்குச்சுதறல் ஏற்படும் இதே வாக்கு வங்கி திராவிட முன்னேற்றக் கழகமே கூட பெறுவது சந்தேகம் இருக்கிற அணியில் திராவிட முன்னேற்றக் கழக அணி முதன்மை அணியாக இருக்கலாம் அது வேறு விஷயம் அது அதற்கு நான் பின்னாலே வருகிறேன் ஆனால் அதிமுக இன்றைய தேதியில் வலிமை இழந்த நிலையில் காணப்படுகிறது அந்த வலிமை இழந்த நிலை என்று நான் சொல்வது வெறும் மதிப்பீடு அல்ல தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு உணர்த்துகிற உண்மை நிலவரம் ஓகே நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்து பனிரெண்டு தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு செல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய நிலை இன்றைய தேதியில் இருக்கிறதா இன்றைய தேதியில் இல்லை ஓராண்டுகளில் நிலவரம் ஓராண்டு காலத்திற்குள் எத்தனையோ மாற்றங்கள் நிகழலாம் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அதிமுக ஒன்றுபட்டு அதே போல பாரதிய ஜனதா அணியிலே இன்றைய தேதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை செய்ய வேண்டும் இழுக்க வேண்டும் இழுத்தால் அதிமுகவினுடைய வலிமை கூடும் அது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் இப்போதைய நிலவரப்படி பார்த்தால் சீமான் எட்டு முதல் பத்து சதவீத வாக்குகளை வாங்கக்கூடியவராக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியும் உள்ளடக்கிய அணியாக பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கி இருக்கிறது பதினெட்டும் எட்டும் இருபத்தாறு எட்டு முதல் பத்து வாங்கி இருக்கிறார் விஜய் குறைந்தபட்சம் எட்டு சதவீதம் வாங்கினால் இருபத்தாறு எட்டும் முப்பத்தி நாலு பிறகு அதிமுகவும் பதிவாகிற வாக்குகளில் அதிமுகவும் திமுகவும் பிரித்து கொள்ள வேண்டும் அறுபது அறுபத்தைந்து சதவீத வாக்குகளை மீறி பேர் பிரித்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் எந்த ஒரு தனி கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காமல் போகிற நிலமை ஏற்படலாம் என்பது சில அரசியல் விமர்சகர்களுடைய பார்வை நானும் அதை முழுமையாக நம்புகிறேன் இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி தேர்தலில் தங்களுடைய நிலைப்பாடு இரண்டாயிரத்தி தொண்ணூத்தாறு சட்டசபை தேர்தலில் தங்களுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணி ஆட்சியை நோக்கியதாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் சொல்றாரு அண்ணாமலையும் அதான் சொல்றாரு அப்படியானால் இந்த இரண்டு கட்சிகளும் மிக அதிகமான இடங்களில் போட்டியிட விரும்புவதை தெளிவாக உணர்த்தி இருக்கின்றன பிற கட்சிகளுக்கு உணர்த்தி இருக்கின்றன இன்னும் சொல்லப்பனால் பாரதிய ஜனதா கட்சி சில தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அவசியம் என்று கருதுகிறார்கள் அந்த கருத்துக்கு திரு அண்ணாமலை அவர்கள் உடன்படாதவர் அல்ல என்றாலும் கூட அவருடைய கருத்து என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பங்கு வகிக்கிற கட்சியாக இருக்க வேண்டும் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு உதவுகிற கட்சியாக மட்டுமே இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய நிலை எந்த கூட்டணிக்கு போனாலும் ஆட்சியில பங்கு வேணுங்கிறத வந்து பாஜக உறுதியா இருக்காங்களா பாஜக உறுதியாக இருக்கிறது அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியும் உறுதியாக இருக்கிறது அண்ணாமலை அதிமுகவோடு உடன்பாடு என்று சொன்னால் ஆட்சியில் பங்கு என்பது நிபந்தனையாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார் அன்புமணி அந்த அளவு தொகுதிகளை பெற வேண்டும் என்று விரும்புகிறார் ஆக இதுதான் கள நிலவரம் யதார்த்த நிலவரம் அதிமுக எப்படியாவது ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இதற்கு அதிமுக ஒத்துப்பாங்களா பாஜக கிடையாது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு முன்னணி தலைவர்களோடு தனிப்பட்ட முறையிலே நான் பேசுகிற போது நிச்சயமாக கூட்டணி ஆட்சி என்பதை தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது ஒப்புக்கொண்டால் அது பலவீனமாக நிலையை காட்சியளிப்பதோடு மக்களாலும் நிராகரிக்கப்படுகிற நிலையை தோற்றுவிக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் நீங்கள் கூட்டணி ஆட்சி என்பதற்கு ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அதிக அளவு தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் உதாரணமாக செல்வதானால் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி இதற்கு முன் பெற்றிருக்கிறது இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நண்பர்கள் வாயிலாக நான் அறிவது ஐம்பது தொகுதிகள் வரை பாமக கோரும் என்று கூறுகிறார்கள் அதிமுகவா இருந்தால் ஐம்பது தொகுதிகளை கேட்போம் பாஜகவா இருந்தால் இன்னும் கூடுதலாக கேட்போம் என்பது அவர்களுடைய நிலையாக இருக்கிறது இன்றைய தேதியில் அதிமுக ஒன்று மட்டு கொஞ்சம் வலிமை கூடினால் அவர்கள் கேட்கிற தொகுதி குறையலாம் எனக்கு தெரியாது ஆனால் இன்றைய தேதியில் கூட்டணியை பிடித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக அதிமுக தான் இருக்கிறது வேறு யாரும் இல்லை திமுக இல்லை திமுக இருக்கிற கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டாலே போதும் என்கிற நிலையில் இருக்கு திமுகவுக்கு புதிதாக ஒரு கட்சி வந்தால் அது வரவு ஆனால் என்றால் செய்ய முடியாத நிலை ஏற்படும் இருக்கிறவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இருக்கிறவர்களை திருப்திப்படுத்தி கூட்டணியை உறுதி செய்து கொண்டால் திமுக தான் வலிமையான கூட்டணி வேறு கூட்டணி அதை மேட்ச் செய்ய முடியாது என்பதுதான் இன்றைய நிலவரம் ஆகவே அதிமுக ஆள்பிடிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது சோ இப்போ இருக்கிற நிலைமைய பொறுத்த வரைக்கும் அதிமுகவால வலிமையான கூட்டணியை உருவாக்க முடியுமா சார் அதுக்கு சாத்தியம் இருக்கா சாத்தியம் இருக்கிறது பல விட்டு கொடுத்தல்களை செய்ய வேண்டும் நீங்கள் உங்களை பற்றிய கற்பனையில் இருக்கிறீர்கள் மிதமிஞ்சிய கற்பனையில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன சார் நினைக்கிட்டு இருக்காரு ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது எப்போ ஒரு தேர்தல் வந்தாலும் தான் ஆட்சிக்கு வந்துடுவோம் என்று நினைக்கிறார் ஆட்சி மீது அதிருப்தி இருப்பது உண்மை சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது சொத்து ஒரு மின் கட்டணம் உயர்வு ஏற்பட்டிருக்கிறது உண்மை ஆனால் இதை பேலன்ஸ் செய்கிற அளவுக்கு சில நல்ல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி இருக்கிறது அண்மையிலே தமிழ் புதல்வன் என்று உயர்கல்வி பயில்கிற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாத மாதம் அவர்களுக்கு போய் கிரெடிட் ஆகிவிடும் என்று சொல்வது சாதாரண திட்டம் அல்ல கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் பேருக்கு மேல் பயனாளிகள் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுடைய குடும்பத்து ஓட்டில் மிக பெரும்பாலான ஓட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கும் அதே போல மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது அது வேற அது ஏற்கனவே தொடங்கி பலன் அளிக்கிற திட்டம் பெண்களுக்கு இலவச பேருந்து அதுவும் பயனளிக்கக்கூடிய திட்டம் நான் என்ன சொல்கிறேன் என்றால் வெறும் எதுவுமே என்றால் நீங்கள் அந்த அரசாங்கத்தின் மீது கடுமையான அதிருப்தி இருக்கும் ஒரு பக்கம் சில நல்ல திட்டங்களையும் செய்கிறார்கள் ஒரு பக்கம் அதிருப்தி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அதை காம்பன்சேட் செய்யும் பிளஸ் வலிமையான கூட்டணி கூட்டணி என்பது அரசியலில் முக்கியம் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இஸ்வல் டு த்ரீ சில நேரங்களில் அது பெயிலியர் ஆகும் அது எப்போது ஆகும் என்றால் ஆட்சி மீது அதிருப்தி அலை மாதிரி வீச வேண்டும் அலை மாதிரி வீசவில்லை என்பது என்னுடைய பார்வை மட்டுமல்ல பல ஊடகவியலாளர்களுடைய பார்வை ஆகவே அதிமுக இந்த ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னுக்கு ஈக்குவலாக ஒரு பார்மடபல் அலையன்ஸை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தினால்தான் மக்களுக்கு இந்த அணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்ற சிந்தனை உருவாகும் அப்படி ஜெயிக்கக்கூடிய அணிக்கு ஓட்டு போடுகிற மனப்பான்மை உள்ளவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடும் இல்லாவிட்டால் இதுக்கு போட்டாலும் தேராது என்ற முடிவுக்கு வந்து விடுவார்கள் ஸோ அந்த அளவுக்கு பலவீனமான நிலையில தான் அதிமுக தற்போது இருக்கா சார் இன்றைய தேதியில் அப்படித்தான் இருக்கிறது என்று நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தென் பகுதியிலே அதிமுக நாலஞ்சு தொகுதிகளிலே டெபாசிட் இழந்திருக்கிறது எதனால் இழந்தது தேவர் சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு விழவில்லை தேவர் சமூகத்தினர் தங்கள் சமூகத்தை அதிமுக அலட்சியப்படுத்துகிறது என்று கருதுகிறார்கள் அதை சரி செய்யத்தான் இவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுகவுக்குள் இருக்கிற சில முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடியிடம் மன்றாடினார்கள் அவர் கேட்க மறுத்து விட்டார் என்ன காரணம் என்றால் கட்சி தன் கைப்பிடிக்குள் இருக்க வேண்டும் ஆட்சிக்கு வருகிறோமோ இல்லையோ அது இரண்டாவது விஷயம் கட்சி தங்கைக்குள் இருக்கணும் நினைக்கிறார் ஆகவே அப்படி நினைக்கிற மனப்பான்மை இருக்கிற காரணத்தால் அதிமுக வலிமை பெறுகிற முயற்சி அவர் இன்று தொடங்கவில்லை என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் நிர்வாகிகளிடம் என்றால் தேர்தல் நெருங்கும் அப்போது திமுக அணிக்குள் பிரச்சனை வரும் முதல்ல என்ன சொன்னாங்க இதே டைலாக் தான் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல நம்முடைய நண்பர் ஜெயக்குமார் சொன்னார் மெகா கூட்டணி வரப்போகுது பாருங்க திமுக இருந்து காங்கிரஸ் வருது கம்யூனிஸ்ட் வருதுன்னு இந்த ஒண்ணு இது மாதிரி பண்ணார் குடுகுடு பக்கார மாதிரி நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற மாதிரி பண்ணார் கடைசியில நல்ல காலம் பிறக்கல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நல்ல காலம் பிறக்குதுன்னு இப்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும் ஓகே சார் வரக்கூடிய பதினாறாம் தேதி அதிமுகவில் ஒரு செயற்குழு கூட்டம் நடக்க போது குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓ பி சசிகலாவை சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்ற போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு பதினாறாம் தேதி அதிமுக கூட்டணியை பொறுத்த அவர்களை சேர்க்க வேண்டும் என்று ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சொன்னார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார் இந்த செயற்குழு தீர்மானம் வருகிறதா என்று பார்க்க வேண்டும் அப்படி வந்தால் அதிமுக தென்பகம் தென் மாவட்டத்தில் ஓட்டு தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்து விட்டதாகத்தான் அர்த்தம் அதன் காரணமாக ஒரு இருபது இருபத்தைந்து தொகுதிகளில் அதிமுக தோற்கக்கூடிய வாய்ப்பு இப்போதே பிரகாசமாகிவிடும் ஓகே சார் என்ன இப்போதைக்கு என்ன மனநில இருக்காரு எல்லாரையும் சேர்த்துக்க மாட்டோங்கிறத உறுதியா இருக்காரு குறிப்பாக எடப்பாடிக்கு எதிராக சி வி சண்முகம் அதே போல வேலுமணி அவர்கள் எதிராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு இப்போது அந்த மாதிரியான பிரச்சனை எதுவும் வலுப்பெறும் என்று நான் கருதவில்லை ஓகே அடுத்து ஏதாவது சட்டசபை தேர்தலுக்கு முன் ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் ஒருவேளை நடந்தால் அதிலே அதிமுக மோசமான தோல்வி அடையுமானால் அப்போது அவருக்கு எதிராக கழக குரல்கள் ஓரளவு வலுக்கலாம் ஆனால் எனக்கு தெரிந்து இப்போது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீங்கள் குறிப்பிட்டபடி திரு சி வி சண்முகம் திரு வேலுமணி ஆகியோரெல்லாம் அதிருப்தியில் இருப்பது உண்மை ஆனால் இப்போது எந்த பிரச்சனையும் அவர்கள் எழுப்புவார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஓகே இந்த மாவட்ட செயலாளர்களுடைய அதிகாரத்தை வந்து பழனிசாமி இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பார்த்தா கொங்கு மாவட்டங்களையும் சரி அங்க இருக்கக்கூடிய மாஜிக்க இதை ஏத்துப்பாங்களா அவருடைய இதை ஏத்துப்பாங்களா ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இந்த அதிகார குறைப்பு என்பது அதிமுக நடக்க வாய்ப்பு இருக்கா அது நடப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு என்று நினைக்கிறேன் நிச்சயமாக வன்மையாக இவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் திரு திரு வேலுமணி அதே போல் இன்னும் யாரெல்லாம் அஞ்சாறு தொகுதி வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் விட்டு தருவார்கள் என்று தோன்றவில்லை இதற்கு எதிர்ப்பு எழும் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும் ஆகவே அங்கே புதிதாக யாரையாவது நியமித்தால் அவர்களுக்கு இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது ஏற்கனவே இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் பின்னால் தான் கட்சி இருக்குமே தவிர புதிதாக போடுகிற டம்மியான எடப்பாடி ஆட்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது சார் அதே போல் திமுக சார் நீங்கள் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சில கட்சிகளுக்கு சில உரசல்கள் இருப்பதாக தான் தெரியுது நீங்களே சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த கூட்டணியை திமுக கொண்டு போயிடுவாங்களா சார் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு அரசு ஊழியர்கள் அன்றைய போல தற்காலிக பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு அதிருப்தி இருக்கிறது அண்மையிலே கூட போராட்டம் நடத்துகிற தற்காலிக ஊழியர்களுக்கெல்லாம் முன்கூட்டியை கைது செய்தது அந்த போராடுகிற உரிமையை மறுத்தது இதற்கெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலித் சமூகத்தினருடைய சம்பவங்கள் மீது தீவிரமான விரைவான நடவடிக்கை எடுக்காதது குறித்து அதிருப்தி இருக்கிறது ஆனாலும் கூட இதையெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவர்கள் வந்து தேசிய அளவில் பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலை காரணமாக அந்த அணியில் நீடிக்க வேண்டிய அவசியத்தில் இருப்பதாக பார்க்கிறேன் காங்கிரஸ் கட்சி திமுகவோடு வரை இந்த கட்சிகளின் நிலையில் மாற்றம் வரும் என்று நான் நம்பவில்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்று ரெண்டு மனிர் வருத்தங்கள் இருப்பது விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் சிபிஎம்முக்கும் தான் வேறு ஒன்று ரெண்டு கட்சிகளை பற்றி சொல்லுகிறார்கள் வேல்முருகன் அவருடைய கட்சி அதே போல கொங்கு ஈஸ்வரனுடைய கட்சி ஆனாலும் கூட அவர்களெல்லாம் அதிமுகவிடம் போனால் பெரிய வரவேற்பெல்லாம் கிடைத்து விடாது இங்கே ரெண்டு சீட்டுனா அங்கே நாலு சீட்டு அவ்வளோதான் கிடைக்கும் அதுக்கு மேலே கிடைக்காது ஆனால் இது நிச்சயமான வெற்றி என்கிற நிலை ஆகவே இந்த கட்சிகள் பிரிவதற்கான வாய்ப்பு குறைவு என்றுதான் நான் பார்ப்பேன் ஓகே சார் உதயநிதி துணை முதல்வர் ஆகப் போறார் அப்படின்னு அமைச்சர்கள் கீதா ஜீவன் அதே போல வந்து ராஜகண்ணப்பன் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க அதாவது முதல்வர் அவர்கள்கிட்ட கேட்கும்போது போது வலுத்திருக்கிறதே தவிர பழுக்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு என்ன சார் உதயநிதி எப்போ சார் துணை முதல்வர் ஆக போறாரு என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவதில் தவறு இருக்கும் என்று நான் காணவில்லை விமர்சனங்கள் எழலாம் ஆனால் ஆக்கப்பட்ட பிறகு அவர் அந்த பொறுப்புக்கு உரிய தகுதியை அல்லது தனக்கு கொடுத்தது சரி என்று உணர்த்துகிற வகையில் அவருடைய செயல்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் விளையாட்டுத் துறையில் அவர் உரிய கவனம் செலுத்தி வருகிறார் நான் அதை மறுக்கவில்லை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரச்சாரத்தில் முக்கிய பங்கு அவருடைய பங்கு இருந்திருக்கிறது முதலில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை பார்த்துதான் ஓட்டு போடுகிறார்கள் உதயசூரியன் கலைஞர் இந்த வரலாற்று பின்னணியில் ஓட்டு போடுகிறார்கள் அடுத்தது பிரச்சார ரீதியாக களத்தில் யார் போய் கூட்டத்தை சேர்த்து ஓட்டு கேட்பதில் யார் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்றால் முதலில் திரு உதயநிதி ஸ்டாலின் அடுத்தது திருமதி கனிமொழி ஆகவே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அண்மையிலே அவருக்கு அங்கீகாரம் தரப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற குழு தலைவராக இரண்டு அவைகளுக்கும் சேர்ந்த குழுத் தலைவராக அவருக்கு அங்கீகாரம் தரப்பட்டிருக்கிறது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உயர்வு கிடைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பலர் வலியுறுத்துகிறார்கள் அதற்கு காரணம் அவர்தான் அடுத்த தலை அடுத்த தலைவராக உருவாக்கப்படுகிறார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆகவே அவரை காக்கா பிடித்தால் தான் அடுத்த முறை மாவட்ட செயலாளராக இருக்கலாம் அடுத்த முறை சீட்டு வாங்கலாம் என்று அந்த காக்கா பிடிப்பதும் இதனுடைய நோக்கம் இவர்கள் குரல் எழுப்பதற்கு நோக்கம் கா கா அப்படின்னு உதயநிதி சொல்லணும் ஆனால் இவர்கள் வந்து காக்கா பிடிக்கிற நோக்கத்தோடு தான் சொல்கிறாங்களே தவிர அப்படியே அவர் மீது தீவிர பற்று காரணமாக சொல்லலை அவர் தான் வரப்போறாரு அவரை இப்பயே பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சீட்டு ஒருவேளை மறுபடியும் ஆட்சி வந்தால் மந்திரி இப்படிலாம் ஒரு கற்பனையில் அவங்களாம் பின்னாடி போகிறாங்க ஏனென்றால் எதிர்காலம் அப்படின்றத அவர்கள் சொல்றாங்க அவர் சின்னவராகிவிட்டார் அதனால் அவரை பிடித்தால் வாழ்வு என்று இவர்கள் போகிறார்கள் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை என்னை பொறுத்தவரை இது தள்ளி கொஞ்சம் தள்ளி போகலாமே தவிர இது வரவே வராது என்று நான் சொல்ல தயாராக இல்லை ஓகே இப்போது அவர் வெளிநாடு செல்வதற்கு முன்பே நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள் ஓகே ஒருவேளை தள்ளி போனால் விரைவில் நடைபெறுமே தவிர அது நீண்ட காலம் தள்ளி போகாது ஓகே சார் அமைச்சர் ரகுபதி திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர்னு சொன்னார் ஆனால் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ராமர் என்பதை ஒரு கற்பனை பாத்திரம்னு பேசியிருக்கார்கள் சார் அவர் திரு சிவசங்கர் அறிவாளி அவர் வந்து பெரியாரை வரித்து கொண்ட ஒரு போல் இருக்கிறது ஆகவே ராமர் கற்பனை பாத்திரம் என்கிறார் இவருடைய முப்பாட்டினார் அவருக்கு முப்பாட்டினர் எல்லாம் இவர் பார்த்திருக்கிறாரா இவருடைய தந்தை இவருடைய பாட்டனார் வழிகாட்டுறதான் ஒவ்வொரு முன்னோரையும் தெரிந்து கொள்ள முடியும் அப்போ அவர்களெல்லாம் கற்பனை பாத்திரமா ராமர் என்பவர் மனித அவதாரம் எடுத்தவர் என்பது லட்சக்கணக்கான இந்துக்களுடைய நம்பிக்கை வடக்கே போய்த்து திமுக பேசுவதற்கு தைரியம் உண்டா முதுகெலும்பு இருக்கிறதா என்று கேட்கிறேன் வடக்கே போய் கூட்டம் போட்டு உத்தரப்பிரதேசத்திலோ குஜராத்தில் போய் கூட்டம் போட்டு ராமர் ஒரு கற்பனை பாத்திரம் என்று பேசக்கூடிய துணிச்சல் திமுகவின் எந்த தலைவருக்காவது இருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன் தேர்தல் நேரத்திலே நாங்களும் இந்துக்கள் தான் எங்கள் கட்சியில லட்சக்கணக்கான இந்துக்கள் இருக்கிறார்கள் எங்கள் கட்சியில மலைக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள் எங்கள் கட்சியில சாமி கும்பிடுவர்கள் இருக்கிறார்கள் எங்கள் கட்சியில பாபுக்கள் இருக்கிறார்கள் என்று சந்தர்ப்பவாத பேச்சு பேச வேண்டியது ஆட்சி உட்கார்ந்து விட்டால் நாத்தெழும் பேரி இப்படிப்பட்ட இருந்தாரா கற்பனை பாத்திரம் என்றெல்லாம் பேசுவீர்களா அல்லா கற்பனை பாத்திரம் என்று பேசக்கூடிய தெம்பு திராணி துணிவு சிவசங்கருக்கு இருக்கிறதா பற்றி இப்படி பேசக்கூடிய தைரியம் திமுகவில் ஒரு மந்திரிக்காவது பேசி உங்கள் பெரிய தோல்வியடைந்தார் ஈவே தோல்வி தோல்வியடைந்திருக்கிறார் லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் போகிறார்கள் எங்கே போயிட்டு உங்கள் பகுத்தறிவு நாத்திகவாதம் குப்பை தூடியில் தூக்கி வீசிவிட்டார்கள் மக்கள் இந்த நாத்திகவாதத்தை ஆகவே செல்லுபடியாகாத ஆகாத செல்லரித்து போன இந்த நாத்திகவாதம் ஈடுபடாது என்பதை சிவசங்கர் உணர வேண்டும் ஓகே சார் நிறைவேறிய இந்த வக்பு வாரிய மசோதா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கிறாங்க ஒரு மத சுதந்திரத்துல பறிப்பதாக இருக்கு அரசமைப்பு சட்டத்தை மீறுவதாக இருக்குன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இது நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வக்பு சொத்துக்களை பற்றிய சர்ச்சை என்பது இந்தியா முழுமையும் இருக்கிறது ஓகே இது எந்த இவர்கள் வந்து எதிர்ப்பது அரசியல் சிறுபான்மை தாஜா அரசியல் சிறுபான்மை ஓட்டு பிச்சை நடத்துகிற காரணத்தால் இவர்கள் நடத்துகிற அரசியல் ஆனால் எதிர வக்பு சொத்து என்று ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் வக்பு சொத்து என்று வக்ஃபுவாரிய சொத்துக்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் வக்பு சொத்துக்கள் வக்குக்கு பயனளிக்கிறதா என்று கேட்டால் இல்லை இங்கே தமிழ்நாட்டில் வக்பு வக்ஃபுவாரிய பொறுப்பில் இருந்த சில பேர் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் வக்பு சொத்துக்களை தவறான நபர்கள் ஆக்கிரமித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வக்ஃபாலியத்துக்கு வர வேண்டிய வருவாய் வரவில்லை என்று சொன்னார்கள் எப்படி கோயில் சொத்தை சில பேர் ஆக்கிரமித்து கொண்டு கோயிலுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் கிடைக்காமல் முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறார்களோ அதே போல இது ஒரு வகை அதாவது வகுப்பு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு ஒரு வகை வப்பு சொத்துக்கள் என்று இந்துக்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அடையாளப்பட்டிருப்பது தனி வகை அதைத்தான் உதாரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கிராமத்தின் பெயரை குறிப்பிட்டு ஒரு கிராமமே எப்படி வப்பு சொத்தாக முடியும் கோயில் உட்பட என்று மத்திய அமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆகவே இந்த மசோதாவில் தவறு இருப்பதாக நான் கருதவில்லை சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களை பலர் இதை வரவேற்ற இருக்கிறார்கள் இது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு செயல்படுத்தப்பட வேண்டிய மசோதா என்றுதான் நான் பார்க்கிறேன் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக தமிழ்நாடு அரசில் தொடங்கி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லி இருக்கீங்க பல இன்சைட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க நேரம் குறித்து நன்றி ரமேஷ் சார் வாய்ப்புக்கு நன்றி